வாழ்க வளமுடன். பழைய வெப்ரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலில் வந்து என் இதயத்தின் மேலான ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஒரு அக்காவும் கேட்டிருந்தாங்க, என்னுடைய முகத்தில் வந்து இந்த பருவுக்கெல்லாம் இருக்குது, கண்ட கண்ட கிருமிகளை நான் யூஸ் பண்ணி பருவு வந்துருச்சு, இனிமேல் நான் கிரீம் நான் யூஸ் பண்ண கிடையாது, இயற்கையான ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு சொல்லுங்கள், அதை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் சரியாயிருன்னு, என்னுடைய முகம் பழைய முகம் இருந்தாலே போதும், நான் வந்து பளிச்சுன்னு ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, இப்போ வந்து நான் வந்து என்னுடைய முகம்லாம் வந்து அப்படியே தொழிலாம் சுருங்கி பருவ பருவாக இருக்குது அப்படின்னு ஒரு அக்காவும் கேட்டிருந்தாங்க, ஒரு நண்பரும் கேட்டிருந்தாரு. இப்போ வந்து நாட்டு தக்காளி, இப்போ வந்து நாட்டு தக்காளி எங்கே கிடைக்கும் அப்படின்னா கிராமங்களில் கிடைக்கும், சரிங்களா? நாட்டு தக்காளி நல்ல ஒரு பழமான ஒரு பழத்தை எடுத்து அந்த தக்காளி அப்படி ரெண்டாக அறுத்துருங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டாக அறுக்கிறேன், இந்த மாதிரி ரெண்டாக அறுத்துட்டு காலையில் வெறும் காலையில் எதுவுமே சாப்பிடாமல் எதுவுமே பண்ணாமல் வெறும் வயிற்றுல எதுவுமே என்னமே செய்யக்கூடாது, முகத்தை கூட கழுவக்கூடாது, அப்படியே எந்திரிச்சேன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, இந்த தக்காளி எடுத்து ரெண்டாக அறுத்துக்கிட்டு அப்படியே தேய்க்கணும் முகத்தில், 5-10-15 நிமிஷம் கூட தேய்ங்க, ஒரு கால் மணி நேரம் இப்படியே இந்த நாட்டு தக்காளியை ரெண்டாக அறுத்து முகம் ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டே மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் இருக்குது பார்த்தீங்களா புளிப்பு, நாட்டு தக்காளியில் இருக்குது பார்த்தீங்களா புளிப்பு, அந்த புளிப்பு அப்படியே அந்த பருவு அப்படியே உள்ளே இருக்கிற ஆணி கசடு எல்லாமே வந்து வெளியேற்றிடும், தோல் சுருங்க விடாமல் முகத்தை பிரகாசமாக வச்சுருக்கோம், கண்ட கண்ட கிரீமை போட்டு கெமிக்கல் ஆகி நம்மளுடைய முகம்லாம் வந்து என்னமோ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, விறுவிறுவாக என்னமோ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே, ஆளே உருவம் மாற்றம் அடைஞ்சிருக்கும் முகமே, அந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மூணு நாளைக்கு இப்படியே நாட்டு தக்காளி, மூணு தக்காளி கிடச்சா போதும், இப்படியே எடுத்து ரெண்டு அறுத்த தக்காளியை நல்லா தேய்ச்சி விடுங்க, தேய்ச்சி விட்டு இதை வாஷ் பண்ணிடுங்க, தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடுங்க, எந்த ஒரு சோப்பு எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, சாதாரணமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க, சரிங்களா? கழுவிட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க அப்படின்னா, நம்ம கிராமங்களில் வந்து சோற்றுக்கற்றாழை அப்படின்னு இருக்கும், இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதோடைய இது பல பலன்னு இருக்கும், கையை பாருங்கள் எப்படி இருக்கோ தெரியலா பளிச்சுன்னு இருக்கும், என்னுடைய தொழிலே கருப்பு தொழில் தான், என்னை பார்க்குறதுக்கே வந்து காக்காயினா இருப்பேன், அடப்ப பார்த்தீங்களா அதை தடவுனே அதை மாற்றம் தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோற்றுக்கற்றாழை, இந்த சோற்றுக்கற்றாழையில் நிறையா இருக்கும், நம்ம வந்து கடையில் ஜில்லு இருக்கும், அதெல்லாம் வந்து பல இதுகள் வந்து கெமிக்கல் போட்டிருப்பாங்க, இப்படி வந்து இயற்கையாக நம்ம கிராமங்களில் நிறையா கிடைக்கும், அதை வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து கழுவி முடிச்ச பிறகு இதை கொஞ்ச நேரம் இப்படியே அப்ளை பண்ணுங்கள், இப்படியே தடவுங்க, ஒரு 5-10 நிமிஷம் இப்படியே நீங்கள் வந்து தடவுங்க, இப்படியே ஒரு 3 நாளைக்கு பயன்படுத்துங்க, உங்களுடைய தொழில் சுருக்கம் இல்லாமல் பளிச்சுட்டு பிறந்த குழந்தை முகம் மாதிரி ஆயிரும், அவ்வளோ ஒரு அற்புதமாக பிரகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த கண்ட கண்ட கிருமிகளை போட்டு அந்த முகமெல்லாம் கெட்டு போயிருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாம் வந்து முற்றிலும் சரியாயிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.